ஆயுஷ் இ மார்க்கெட். ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். லாங் டிரைவ் கேப்சியூல், தாது புஸ்தி சூரணம், காமசஞ்சீவி சூரணம், இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி தற்பொழுது வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, லாங் டிரைவ் கேப்சியூல் மற்றும் தாது புஸ்தி சூரணம், காமசஞ்சீவி சூரணம், இவைகளை ஒரு தக்க மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய செக்ஸ் நிலை ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும். அதற்கு ஏற்ற ஒரு உதவிகரமான மருந்து நம்மளுடைய லாங் டிரைவ் கேப்சியூல், தாது புஸ்தி சூரணம், காமசஞ்சீவி சூரணம். வாங்கி பயனடையுங்கள். வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை வந்து சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் ஏ அண்டு சி வந்து இதில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் ஏற்புடைய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்று இதை நாம் சொல்லலாம். அதே மாதிரி நல்ல கொழுப்பை கரைக்கக்கூடிய வல்லமை உடைய அதி அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயிலேயே வந்து ஒரு மருத்துவம், சுண்டைக்காய் காய் காயம் அப்படின்றது வந்து உடம்பை குறிக்கும். உடம்பை வந்து காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நான் தான் வந்து இந்த உலகத்தவே கட்டி காக்க வந்த வல்லமை உடையவன் சொல்லி எவனும் ஆடக்கூடாது, எவளும் ஆடக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தூக்கத்தில் பாதி போயிடும், தூக்கத்தில் மீதி இருக்கும். ஒரு சிலர் தூக்கத்திலே போய் சேர்ந்துருவாங்க, சரியா? ஒரு சிலர் கைகால் இழுத்து சின்ன பின்னப்பட்டு வாய் கோணி இப்படிலாம் வந்து சாகிறது தான் வந்து வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் அந்த உலகத்தில் வந்து அப்படியே வந்து இருக்க போகிறதா யாரும் வந்து கற்பனை வேணும் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. சுண்டைக்காய் காயம்னா உடம்பு, சரியா? உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான விசசத்துக்களாக இருந்தாலும் அதை சுண்டை காய வைக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து வாய்க்குள்ளே இறங்காது. என்ன தான் சுண்டைக்காயை வந்து நீங்கள் குழம்பா செஞ்சு கொடுங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K இதெல்லாம் தொடவே மாட்டான். 2K ரெண்டும் இருக்குன்னு அர்த்தம், ஆணுங்க இருக்குது பெண்ணுங்க இருக்குது, சரியா? 2K அதை தொடவே மாட்டான். அவன்லாம் வந்து அப்படியே உதட்டில் இருந்து அப்படியே அந்த ஸ்பூனை போட்டு ஸ்பூனோடய பிறந்த மாதிரி பண்ணுவான். உதட்டில் ஒட்டாமல் சோத்து கூட சாயம் போட்டு தான் சாப்பிடுவான் நம்மளால் இன்றைக்கி இருக்கிறவன். கலர் கலராக ரைஸ் சாப்பிடுவான். ஆனால் வந்து இந்த சுண்டைக்காய் வந்து அத்தனையும் மருத்துவ குணம் உள்ளது. கல்லீரல் மண்ணீரல் நோயெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்தாச்சு. கல்லீரல் நோய்க்கான காரணம் என்னென்னா தண்ணி. நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறானோ இல்லையோ பீர் பாட்டிலுக்கு ஒரு தாலியை கட்டிடுறான். அதுவே வாழ்க்கையாக வாழக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கான். ஸோ வந்து எவன்லாம் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்கானோ அதன் மிக மிக முக்கியமாக அதை சாப்பிடணும். ரெகுலராக தண்ணி அடிக்கக்கூடியவன், ரெகுலராக குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவன், அதாவது அவன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் போயிடும். ஃபேட்டி லிவர் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் இருக்கும், கல்லீரலில் கட்டி இருக்கும், கல்லீரல் வந்து அப்படியே என்லார்ஜ் ஆகி போகும், கல்லீரலில் கேன்சரும் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணீரல், மண்ணீரலும் வந்து வீங்கி போகிறது, மண்ணீரலில் கட்டி வர்றது, மண்ணீரலில் சதை உருவாகிறது, மண்ணீரல் வந்து ப்ளீட் ஆகிறது. இப்படி பல்வேறு விஷமான பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்தாகும். சர்க்கரை நோய்க்கு மிக அற்புதமான மருந்து இது சுண்டைக்காய். ரெகுலராக நீங்கள் வந்து சுண்டைக்காயை ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள். இதில் கார்போஹைட்ரேட் லெவல் வந்து மிக மிக குறைவு. விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரணம் மாற்றக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன் தம்பியில், குடல் பலம் உடல் பலம். குடல் நல்லா ஸ்டாமினாவாக இருக்கிறப்ப மட்டும்தான் உன்னுடைய உடல் நல்லாயிருக்கும். இப்போ நீ வேகமாக ஓடிட்டுருக்குற, ஓடிட்டுருக்கிறப்போ நீ ஒரு நாய் துரத்துனா கூட உனக்கு குடல் ஒழுங்காக இருந்தால் தான் வந்து பேதியாகாது. இல்லைனா நாய் துரத்துறப்ப பின்னாடி வலிஞ்சிடும், தெரியுமா? நிறைய பேருக்கு நாய் துரத்துறப்போ ஒன்றுக்கு வந்துடும், நாய் துரத்துறப்ப வெளிக்கு போயிடுவான். இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கான், என்கிட்ட சொல்கிறவங்களும் உண்டு, சரியா? அப்போ அந்த குடல் வந்து சரிஞ்சு போகுது, இறங்கி போகுது. குடலை வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, சுண்டைக்காய் மாம்பருப்பு மாதுளை ஓடு வில்வ ஓடு இது போன்ற சரக்குகளை, துவர்ப்பான சரக்குகளை சேர்த்து கட்டுவாதி சூரணம்னு சொல்லுவோம். இந்த கட்டுவாதி சூரணெல்லாம் இன்றைக்கி தயார் செய்யக்கூடிய கம்பெனிகளும் கிடையாது, வைத்தியர்களும் கிடையாதுன்னு சொல்லலாம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. ஸோ படித்து பட்டம் பெற்று வரக்கூடியவர்கள் இதை தயவுசெய்து தயார் பண்ணி இந்த சமூகத்துக்கு கொடுங்க, சரியா?
கட்டுவாதி சூரணன்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய சூரணம். இந்த கட்டுவாதி சூரணம் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அற்புதமான குடல் பலகாரியாக வேலை செய்யும். நிறைய இளைஞர்களுக்கு, நிறைய யுவதிகளுக்கு இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சின்ரோம். இரிட்டபிள் பவுல் சின்ரோம்ன்றதே ஒரு குறிப்பிட்ட மனத்தை சிதைக்கக்கூடிய, மனசை சிதைக்கக்கூடிய ஒரு நோயினை சொல்லலாம். இந்த இரிட்டபிள் பவுல் சின்ரோம் வந்துட்டாலே உங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் சுவர் உடைய ஆரம்பிச்சிடும். டென்ஷன் ஆகிடும், பயம், பதட்டம், படபடப்பு, மன உளைச்சல், மன அழுத்தம், ஞாபக சக்தி கம்மியாகிறது, ஈகோ பிரச்சனை, காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை, சூப்பர் ஈகோலாம் சேர்ந்து வந்துடும். ஆமாம், கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு பயம் வந்துடும். அது மாதிரி வந்து ஒரு தனிமையில் இருக்க பயம் வந்துடும், நெகட்டிவ் அதிகமாகிடும். இதெல்லாம் பயமுறுத்துறேன்னு நினைக்கக்கூடாது. ஒழுங்காக குடல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தைரியமாக இருக்க முடியும். நீ பீஸா, பர்கர், கேக்கு, சிப்ஸுன்னு நீ ரெகுலராக எடுக்கிறேன்னு வை, வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு, டின் பேக்கிங் ஃபுட்டெல்லாம் நிறையா எடுக்கக்கூடியவங்களுக்கு குடல் வந்து சேதாரமாகிடும். பீஸா நல்லா தான் இருக்கும், நூடுல்ஸும் நல்லா தான் இருக்கும், நல்லா வாய்க்கு வக்கணையாக ருசியாக தான் இருக்கும், தின்ன அப்படின்னு வை. ஆமாம், உங்கள் அப்பன் சேர்த்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும். அதனால் வந்து தயவுசெய்து கேளு. இதெல்லாம் வந்து அற்புதமான மருந்து. சுண்டைக்காயை வந்து தயிர் சாதத்துக்கு வத்தல் வச்சு கூட சாப்பிட்லாம். சுண்டை வத்தல் வச்சு சாப்பிடு, நல்லா குடலை இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய தோர்ப்பு சுவையால் சர்க்கரை நோய் வராது, ப்ரெஷர் ஏறாது. ஸோ வந்து இது கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உடல் பலகீனமாக இருக்கிறவங்க கொழுப்பு மிக குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் அதை இதை கொஞ்சம் குறைவாக சாப்பிட்லாம். சரியா? ரத்த சோகையாக இருக்குது, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து டெய்லி ஒரு 5 சுண்டைக்காயை நல்லா நசித்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு போட்டு சூப்பு மாதிரி ஃபில்டர் பண்ணி சாப்பிட்லாம். எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரம் அதாவது தொண்டையில் நாக்கில் வந்து ஒரு கார்ப்பு நிலையை உருவாக்கும். பட் இந்த சுண்டைக்காயை நீங்கள் ரெகுலராக விடாமல் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. அவன் பாக்கெட் மணி கேட்குறானா, இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு சாப்பிடுவியா, உனக்கு பாக்கெட் மணி தர்றேன் அப்படின்னு சொல்லணும். அவன் துணிவு படத்துக்கு போனாலும் சரி, வாரிசு படத்துக்கு போனாலும் சரி, காசு கேட்குறானா, பாக்கெட் மணி கேட்குறானா, முதல்ல உங்கள் பிள்ளைக்கு துணிவை உண்டாக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு துணிவு படத்துக்கு காசை கொடுங்க. முதல்ல உங்கள் பிள்ளைக்கு, அடுத்து உங்களை பேரம் பேத்தி வேணும்ல, வாரிசு உருவாகணும்ல அப்படின்னா முதல்ல இதை சாப்பிடணும், அப்புறம் தான் படத்துக்கு போகணும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். ரெகுலராக சுண்டைக்காய் வந்து எடுக்கலாம், ரொம்ப நல்லது. சாதாரணமாக வீடுகளில் மாடியில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய தொட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மண்புழு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு அந்த மண்ணை வந்து நல்லா வளப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் நார் போடணும். கோகோ பெட்டெல்லாம் அமேசானில் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு சுண்டைக்காய், நீங்கள் வாங்குகிற சுண்டைக்காயவே காய போட்டிங்கன்னா விதையாயிடும், அதை எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக முளைச்சிரும். இந்த முளைச்சதை வந்து கொஞ்சம் உயரமானவுடனே கட் பண்ணிடுங்க. ஆஃப், அதாவது ஒரு 3-4 அடி வந்தவுடனே கட் பண்ணிடுங்க. ஸோ வந்து அதோட சைடு பிரான்ச்சஸ் அதிகமாகிடும். அதில் வந்து நல்லா வெள்ளை கலரில், நீல கலரில் பூ பூத்து சுண்டைக்காய் காய்க்கும். அந்த சுண்டைக்காயில் நீங்கள் ஒரு 10 அல்லது 20 எடுத்தால் போதும் குழம்புக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்கும். காரக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சாப்பிடுங்க. மிக மிக ஒரு இயற்கை அருளிய, சித்தர் அருளிய அற்புதமான மூலிகை இது. தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய குடலை வளப்படுத்துங்க, உடலை வளப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து ஆண்மை பலத்தோட, பெண்மை பலத்தோட, சந்ததி உருவாக்கத்தோட சீரும் சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, No. 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ். ஃபோன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667 ஃபார் அப்பாயின்மெண்ட். டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், contact number 860-84-0035. For online consultation, India and overseas, 81-2407-6667.
81241-7667 81246-7667 ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் பர்மாலயா கோயம்பேடு ஃபோன் 044-4859-3187 81246-7667 81249-7667 மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்